Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா கோவாவோட கேபிட்டல் சிட்டி பனாஜி தான் நீங்க பார்க்க போறீங்க. ஆமா, லோக்கல்ல பஞ்சிம்னு சொல்வாங்க. அதுக்காக நாங்க வந்து மடகாவ்ல இருந்து பஞ்சிம் போறதுக்காக NH66 இருக்கு, அதல நாங்க போயிட்டு இருக்கோம். சவுத் கோவாவையும் நார்த் கோவாவையும் கனெக்ட் பண்றது ஜுவாரி ரிவர்ல இருக்கிற ஒரு பிரிட்ஜ் மட்டும்தான். அந்த பாலம் வழியாக தான் நம்ம வந்து சவுத் கோவால இருந்து நார்த் கோவாக்கு போக முடியும், இல்லனா சுத்தி போண்டா வழியா தான் நம்ம போகணும். இந்த ஒரே ஒரு பிரிட்ஜ் மூலமாக போகிறதுனால ரொம்ப டிராஃபிக் இருக்கும். அதனால தான் இப்போ அடிஷ்னலாக செகண்டாக ஒரு பிரிட்ஜ் போட்டுட்ருக்காங்க, வேலை இப்போ நடந்துகிட்ருக்கு. இதுதான் நீங்கள் இந்த சைடில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஹைவேல நான் ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன அழகான பிளேசஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மா அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்களோட வீடு சவுத் கோவாவில் வெர்னாவில் இருக்குது. வெர்னாலேருந்து கிட்டத்தட்ட பஞ்சிம் போகிறதுக்காக ஹாஃப் அன் ஹவர் ஆகும். இந்த ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பஞ்சிம்க்கு 20 மினிட்ஸில் போய் ரீச் ஆகிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது அகாசியம் சென்ட் லாரன்ஸ் சர்ச் தான் பார்த்துட்ருக்கீங்க. இது ரொம்ப பழமையான சர்ச்சு. இது வந்து 16th century வந்து கட்டியிருக்காங்க. இந்த சர்ச்சில் August 10th அன்னைக்கு இந்த வில்லேஜ் மக்கள்லாம் சேர்ந்து இதில் வந்து ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் சந்தை போடுற மாதிரி இங்கேயும் வந்து சந்தை போடுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில் போடுவாங்க. அப்போ வந்து எல்லா திங்ஸும் அங்கே வாங்கிக்கலாம். அது இல்லாமல் கம்மியான ரேட்லேயும் அங்கே இருக்கும். கோவாவில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மார்க்கெட் இருக்கும். அந்த மார்க்கெட்டில் அவங்க வீட்டில் விளையிற பொருட்கள் இல்லைனா அவங்க வந்து மார்க்கெட்டில் வாங்குகிற பொருட்கள் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். க்ளவுடு, மரம், ரிவர் சுற்றி பார்க்கவே பச்சை பசேல்னு இருக்குது. கண்டிப்பாக இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா மைண்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான பிளேஸ் என்ன வரும் அப்படின்னா ஆர்மியோட 2 சிக்னல் ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குதுல. அடுத்து நீங்கள் பார்க்குற இந்த பிளேஸோட பேர் பம்போலின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது, ப்ளஸ் வந்து ஆப்போசிட்லேயே வந்து கோவாவோட மெடிக்கல் காலேஜ் இருக்குது. மெடிக்கல் காலேஜ் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இங்கே ஃப்ரீ தான். மெடிக்கல் காலேஜ்குள்ளேயே ஒரு கேன்டீன் இருக்குது. அந்த கேன்டீனில் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், சீப்பாகவும் இருக்கும். பப்ஸுன்னு எங்கே சொல்ல மாட்டாங்க, பேட்டிஸ். நாங்கள் இப்போ பஞ்சிம் போனது வந்து ஒரு ஈவினிங் டைம் தான் போயிருந்தோம். ஏன் அப்படின்னா பஞ்சிமில் ரொம்ப ஃபேமஸான ஒரு அட்டல் சேதுன்னு ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அது மேலே கலர்ஸ் வருது. ஈவினிங் டைம் வந்து லைட் இருக்கும், லைட் வந்து ஒவ்வொரு கலர்ஸாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து அந்த வியூஸை வந்து கேப்சர் பண்ணிட்டு தான் நாங்கள் ஈவினிங் போயிருந்தோம். அதனால் எல்லா பிளேஸுமே எங்களால் கவர் பண்ண முடியல. ப்ளஸ் அந்த பிரிட்ஜ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து பஞ்சிமோட மார்க்கெட் தான், மார்க்கெட் வியூஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். மார்க்கெட் வெளியில் பார்க்கிங்க்கான போர்டு வச்சுருந்தாங்க. 2-வீலருக்கு என்ன சார்ஜு, அப்புறம் 4-வீலருக்கு என்ன சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க. வாங்க இப்போ மார்க்கெட்டுக்கு உள்ளே போகலாம். மார்க்கெட்டுக்கு என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் ஷாப் தான் இருந்தது, அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் இருந்தது, அப்புறம் வந்து எளநி கடை எல்லாமே இருந்தது, பிளாஸ்டிக் கடை, மொபைல் ஷாப்பு, ட்ரெஸ்ஸு ஷாப்பு எல்லாமே இருந்து. ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. மார்க்கெட் வந்து 2 ஃப்ளோர் இருந்தது. ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து என்னென்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், அப்புறம் ஃப்ளவர் பொக்கே ஷாப்பு அதெல்லாம் இருந்தது. அப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு ஷாப்பு, மொபைலு, ஷூ, பேகு இந்த மாதிரி ஃபேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் மேலே இருந்தது.
மார்க்கெட் வால்ஸ்லலாம் பெயிண்டிங்லாம் வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நீட்டாக இருந்தது மார்க்கெட்டு. ஏன்னா இது ஃபுல்லாக வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு அப்புறம் மளிகை பொருட்கள் வாங்குறதுக்காக மட்டும்தான். இங்கே நான்வெஜ்லாம் வாங்கினா அது தனியாக வச்சுருந்தாங்க, அதனால் இங்கே எந்த நான்வெஜ் ஸ்மெல்லுமே வரல. ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் தான், ஆர்டிஃபிஷியல் இல்லை. அவ்வளோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பொக்கே வந்து ரீசனபிள் ரேட்டு தான் சொன்னாங்க, 200-300 அந்த மாதிரி. ஃபுல்லாக ரோஸ் வச்சது வந்து 200 இருந்தது. அப்புறம் வித்தியாசமாக ஆர்கிட் அந்த மாதிரிலாம் வைக்கும்போது 300 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இப்போ நம்ம ஃபிஷ் மார்க்கெட் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபிஷ் மார்க்கெட்டோட பேக் சைட் போனீங்க அப்படின்னா ஒரு ஷாப்பிங் சென்டர் இருக்குது. ஷாப்பிங் சென்டரில் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா ட்ரெஸ்ஸு, செப்பல், குழந்தைங்களுக்கு டாய்ஸு. இங்கே ஃபிஷ் மட்டும் இல்லாமல் ஃபோர்க்கு, மட்டன், சிக்கன் எல்லாமே கிடைக்கும். பஞ்சிம் வந்து மண்டோவி ரிவர் பேங்கில் தான் இருக்குது. இந்த ரிவரில் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய கேஷினோஸ், நைட் கிளப்லாம் இருக்கும். பிக் டேடி, டெல்டா, அந்த மாதிரி நிறைய கேஷினோஸ் இருக்கும். போட் ரைடிங் இருக்கும். போட் ரைடிங் எதுவும் போனதில்லை, ஃப்யூச்சரில் போகும்போது நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணேன். இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.